கார் கோன் சத்தம் கேட்டது. ஓகே, என்ன ஓடி போய் பார்த்தா கிருஷ்ணாட டீம் அப்படின்னு பண்ணித்தான் கதைப்பா. அது சரி ஃபீலிங்ஸ் அது இல்லாமே இல்லை. இவ்வளவுதான் இந்த இதெல்லாம் மச்ச கூழுக்காக நான் பயன்படுத்தி வடிவா கூழெல்லாம் குடிச்சிட்டு நாம உங்களோட பேச வேண்டிய விஷயத்த கண்டிப்பா பேசணும். நல்லவனுக்கு மரணம் கூட மறு பரிசீலனை செய்யும்னு சொல்லி. கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு எனக்கு தலைவலி தடிமனு சொல்லி நான் ஒரு ரசத்தோட எல்லாம் சரி வந்துடும்னு பார்த்தேன். உண்மைக்குமே இன்னும் சரி இல்லை, எனக்குள்ள கேட்டாலே தெரியும். ஆகவேதான் அப்போ எந்த இதுனா கூழ் குடிக்கலாம்னு சுபாஷ்ட சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தையில் போயிட்டு எல்லாமே வேண்டிக் கொண்டு வந்துட்டாரு. இதில் என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் நான் தான் இதெல்லாம் வச்சு குடிக்க போகிறேன்னு சொல்லப்போ. இதில் வந்து மீன் ஐட்டங்களை வந்து கடல் ஐட்டமாக வந்து நண்டு, இறால், கணவாய், அப்புறம் ஒட்டி மீன் எல்லாமே இப்போ மீன் ஐட்டமில் இருக்குது. அதே நேரம் வந்து மிரக்கரி ஐட்டத்தில் பாருங்க, மரவள்ளிக்கில் வந்து பலாக்கொட்டை, ஸ்பெஷலி வந்து இது முருக்கமில்லை, அப்புறம் பயத்தங்க, குத்தரிசி சோறு மாய்ச்சி வச்சுக்கோங்க, உள்ளி, மிளகு, சின்ன சீரகம், செத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து எல்லாமே மிக்சியில் போட்டு அடிக்கணும். மற்ற உப்பு, புளி. ஓகே, ஒடியல் கூழன்னாலே பாருங்கள், ஒடியலை வந்து ஒடியல் மாவை ஊற போட்டுக்கேன் பாருங்க, அதையும் ஊற போட்டுக்கிறதுக்கு. இவ்வளவு தான் இந்த இதில் மச்ச கூழுக்காக நான் பயன்படுத்தி செய்யப்படுறதான பொருட்கள். எல்லாமே மச்ச ஐட்டம் எல்லாம் போட்டா ஜென்ஸ்லாம் மச்ச ஐட்டம் நல்லா அவிரதால் ஒடிகள் குலைக்கினே நாங்கள் அங்கே சேனலில் வந்து குக்கிங்காக போட்டாச்சு. ஆகவே இந்த செயல்முறை எல்லாம் பார்க்க போகிறது இல்லை. இப்போ ஸோ எல்லாமே நாம் சமைச்ச அப்புறம் பார்ப்போம். வெல்கம் டு ஜெலி பிளாக். நான் உங்கள் சேருந்து கங்கணிக்கிறேன் சொன்னா அங்கே வீட்டை தான் நிற்கிறேன். நேற்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலி போடையில் உண்மைக்குமே என்னால் ஏழாவது பதினாறு தான் காணொலி போடையில். கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பாக போட்ட வீடியோவில் ஒரு ரசத்தை வச்சு குடித்து அதனுடைய அதாவது வந்து தடிமன் தலையடி எல்லாம் போயிடுமென்னு பார்த்தா அது நேற்றைய தினத்தை விட வந்து இன்றைக்காக கூடவே அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மூக்கால் அழுகிற மாதிரி தடிமன் மண்டை குத்தி இன்னுமே தண்ணி போகவே இல்லை. ஸோ அப்போ இதுக்கு என்னதான் வழி செய்யலாமென்னு சொல்லி போட்டு நான் பாட்டுக்கு இன்னைக்கு ஒரு மச்ச கூழ நல்ல உரைப்பாக குடிக்கணுமென்று ஆசைப்பட்டேன். ஆகவே இதை சுவாசிட்டேன் சொல்லும்போது சரி அதுக்கு என்ன குடிங்கன்னு சொல்லி போய் சந்தையில் குழு தேவையானதெல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அங்கே தான் இருக்கு விஷயமே. ஆகவே இப்போ சுவாஸ் குழு தேவையானதெல்லாம் பண்ணி கொண்டு வந்தாச்சுது. நானே இப்போ அந்த கூழை செய்து நானே தான் குடிக்கவனும். அதாவது முதல் தடவையாக தான் நானும் மச்ச கூழ் செய்ய போகிறேன். இருந்தாலும் வந்து ஓகே அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாம கூழ் காய்ச்சிட்டு இருக்கும்போது கேட்டுக்க கார் கோன் சத்தம் கேட்டது. ஓகே, என்ன ஓடி போய் பார்த்தா கிருஷ்ணாட டீம் அதாவது வந்து கிளியப்பா, யாது, கவிதா, சப்ரம், கிருஷ்ணா என்னென்னவா ஹதோத்ரா ஹதோத்ரான்னு ஒரு டீமே வந்து இறங்கிச்சுது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் இங்கே ஒரு பார்சல் அன்பாக்சிங் வீடியோ எடுக்கப்புறம்னு சொல்லி சரி அப்போ இருங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கூழெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்தோம். அப்படியே அவங்களுக்கு என்ன சொல்கிற இந்த கோல் இடத்துலேருந்து தான் வீடியோ அன்பாக்சிங் பார்சல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கூழ் காய்ச்சிக்கிற வாசம் போகிற ஆக்களுக்கும் மூக்கை துளைச்சிட்டு இருந்துச்சு. மதிய டைம் தானே ஆளாளுக்கும் அவங்களுக்கும் ஒரு பக்கம் தடிமன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதாசுக்கு ஒரு பக்கம் தடிமன் கிருஷ்ணாக்கு அப்படி கிளியப்பாக்கும் சொல்ல வேணும் கூழனா ரொம்ப பிடிக்கும். நான் காய்ச்சிக்க சொன்னாங்க சுரட்சிதான் கொண்டு வான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லாருக்குமே வடிவா கூழெல்லாம் ஊற்றி கொடுத்து அவங்க எல்லாம் குடிச்சு இப்போ நேரம் பாதி முடிச்சுனோம். சரியாக வந்து ரெண்டரை நம்ம இன்றைக்கு எல்லாமே கூழ் காய்ச்சி முடிச்சிட்டோம். இந்த ஒரு மணத்தியால் மெயின் வெயிட் பண்ணேன்னு சொன்னால் கிருஷ்ணா இந்த இடத்துலேருந்து அன்பாக்சிங் பாஸை வீடியோ எடுத்துக்கு வந்து கூழெல்லாம் குடிச்சு அப்போ நாம் வேறு இதை நானும் ஒரு வீடியோவா மேக் பண்ணுமென்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு உண்மைக்குமே சொன்ன மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எனக்காக தான் கூழ் செய்தேன்னு இல்லை எல்லாருக்குமே செய்தது. ஆகவே அதோட சமையலும் செய்திருந்தேன் மதிய டைம்னு சொல்லி சமையலும் செஞ்சு போட்டு இதுவரைக்கும் அதாவது நேரம் சரியாக ரெண்டரை வயிறு வர கேர் கேரண்ட் இருக்குது. இன்னும் சாப்பிடாம இல்லை என்னன்னு சொன்னால் நான் எனக்காவது இதை கூழ் தானே அப்போ கேரமாக குடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஊட்டி கொடுத்துட்டு எனக்கும் வந்து திரும்ப சுட வச்சுட்டு தான் இருக்கிறேன்.
இந்த தினம் அது வந்து பாருங்க, இப்போ எனக்கு தனிமேல் தலைவலி வந்து 3 நாள் ஆயிட்டுது. இன்னுமே சரியான முறையில் இல்லை என்று எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. காய்ச்சிட்டு இருந்தாலும் குரலே விளங்கும், அப்படி இயலாது. ஆகவேதான் ஒரு மச்ச கூட நல்ல கேரமாக குடிப்பேன் பண்ணிட்டு நல்ல ஒரு சில சில கூட ரெடி பண்ணிட்டேன். கண்டிப்பாக வந்து இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய நண்பிள்ளங்களோட கலந்துரையாட வேண்டி இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சுட சுட கூளை வந்து குடிச்சிட்டு அப்புறமா சில விஷயங்களை வந்து கலந்துரையாடுவோம். ஓகே, பிறக்க பிறக்க சுட்ட சுட கூழ கொண்டு வந்துட்டுனே நாம வண்டுக்கெல்லாம் போட்டு இறால் அப்படியே மீன் மறக்கிற எல்லாமே செம்மையாக இருக்குமெண்டா நிகம் வாசனையும் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கூழுக்கு கதாநாயே நான், ஆனால் ஃபைனலி குடிக்கிறதே நாம தான். என்ன செய்யறது, இப்போ நல்ல குடிப்போம். ஆஹா, சூப்பர். என்ன சொல்றது, வெண்ணில உள்ளாக்கல தான் நான் திருமணம் செய்து கொஞ்ச காலம் பண்ணாலும் வெண்ணில இருந்தனாலே எனக்கும் மச்சக்கூழ் எல்லாமே தண்ணி ரொம்ப பிடிக்கும். அதனாடி அதன் கைப்பக்கத்தை பிடிச்சிட்டேன் போல இருக்கு. நீங்க எஸ்கேபியூ பார்த்தா தெரியும், அவங்கள ஒரு ஃபுட் ரிவ்யூ மாதிரி கூழ் குடிக்கும்போது அப்படி சொன்னாங்க, அது நானும் வச்சேன்னு சொல்லி. அதேமாதிரி எனக்குமே எனக்கு அப்படி அதிசயமா இருக்கு, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. பாதிங்கன்னு சொன்னா உரைப்பு அப்படி முன்னுக்கு நிக்குது. என்ன தடிமனுக்கா வந்து உரைப்ப போட கூட, ஆஹா நண்டு காலெல்லாம் அப்படியே போடுனேன். இதெல்லாம் வந்து முதல்ல கூழ குடிச்சிட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். வா, கண்ணெல்லாம் கிளம்பு அப்படியே. சுட சுட சுபாசம் குடிக்கணும் பண்ணதுக்காமே நான் ஹோல் பண்ணி காணிக்க தான் நின்றவே சுபாசம் வந்து பேசும். ஸோ அவங்களுக்கும் வந்து சுட சுட கொடுத்தாச்சு. ஆஹா, சூப்பரா இருக்கு. அது ரெண்டு காலெல்லாம் வடிவாக அடிச்சு தண்ணி குடிக்கணும். ஆகவே தற்சமயம் வீடியோ நிறுத்திட்டு வடிவாக கூழெல்லாம் குடிச்சிட்டு நாம உங்களோட பேச வேண்டிய விஷயத்த கண்டிப்பா பேசுவோம். ஓகே, இங்க பாருங்க, அது என்ன எல்லாருக்குமே இங்க இப்படி தெரிஞ்சிருக்க. உண்மையுமே நான் வளர்க்கறதானோ இந்த உடம்பு ஒரு நாய்க்குட்டி மட்டும்தான் எங்களுக்கு சொந்தமானது. அந்த நேரம் ஜூலியும் வந்து தற்சமயம் விட்டது. அதே போல பாருங்க, இங்க இப்ப கூட இந்த பூனை குட்டி குட்டி என்ன 3 குட்டியோட எங்கட வீட்டை தான் வந்து நிக்குது. இது என்னத்துக்கு தெரியா பாருங்க, குட்டின்னு 3 சின்ன சின்ன குட்டிகளோட வந்து நிக்குது. எல்லாமே பார்க்க பாவமே இருக்கு, எலும்பு தோலுமே இருக்குது. ஆனா இந்த 3 குட்டி பூனை தாயோட நாம என்னதான் செய்யறதோ தெரியாது. பூனை வளர்த்தா நல்ல மண்ணு சொல்லுவாங்க எலி தொல்லைக்கு. ஆனா எங்களோட கொஞ்ச நாள் எலி இருந்ததுதான் நாம பொறி வச்சு பிடிச்சு தற்சமயம் எலி ஒண்ணும் இல்லை. இந்த சின்ன வட்டனோட பாருங்க, நான் என்னமோ படகுண்ட கதைக்கு பார்த்துக்கொண்டே நிக்கிறேன். பாருங்க, இப்ப நேற்று இது நம்ம எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. என்னன்னு சொன்னா, தாய் பூனை வந்து ஒவ்வொரு பூனையா கவி கொண்டு இந்த கிடந்து சைட்ல விடும்போதுதான் தெரிஞ்சுது. எங்கேருந்து வந்துச்சேன்னே தெரியல. ஓகே, பாப்பா என்னதான் நடக்க போன்னு சொல்லிட்டு மிகவே நிறைய பூனை நிற்குது. ஒருவேளை பூனை வேணுமானாக்கள் வந்து பிடிச்சு கொண்டு போகலாம் சொன்னா நிறைய தான் இருக்குது. அதே நேரம் இப்ப பக்கத்துல இருக்கிறத பாக்கலாம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் கிருஷ்ணா தம்பி எங்கன்ன வீட்டை வச்சுதான் பார்சல் அன்பாக்சிங் செய்தவன். இப்ப 14 வந்து அகல்கள் கூழும் முடிச்சது, எல்லாமே அகல சந்தோஷம். ஆகவே எனக்கும் ஒரு சில பொருட்கள் தந்துட்டு போயிட்டேன். ஸோ இதுக்கு வந்து சாப்பாட்டு பொருட்கள் தான் இருக்குது. அவனுக்கு என்னுடைய மைண்ட் வாய்ஸ் விளங்கி இருக்கு. சப்போஸ் இது கூட கொடுக்காம போனா சரோக்கா கொதிப்பான்னு சொல்லிட்டு ஸோ 14 தந்துருக்கான்னு
தேங்க்யூ. அப்ப ஆகவே வந்து இங்க அன்பாக்சிங் பார்சல் கம்மியா கிருஷ்ணா அம்மதினா தந்துட்டு போகுது. ஓகே மக்களே, இது இருக்கட்டும். நேற்றைய தினம் எஸ்எஸ் உலகில் வீடியோ, அதாவது வந்து எங்கள் வீட்டு சுவரில் படம் வரைஞ்ச இதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் நான் பார்த்துருந்தேன். நீங்கள் இன்னைக்கு போட்டிருந்தீங்கள் அநேகர் பேர் வந்து நல்ல ஒரு மாளிகையை குழப்பிட்டுது, அது மட்டும் இல்லாமல் வந்து பாலர் பாடசாலை மாதிரி இருக்குது, இப்படி அநேகமான கமெண்ட்ஸ் எல்லாம். அப்பனுக்கு வாழ்வு வந்தால் எத்தனை ராத்திரி கூட பிடிப்பான் அப்படி இப்படின்னு மேட்டது, ஓசி காசு உழைச்ச காசுன்னா தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லி இப்படி அநேகம் அநேகம் கமெண்ட்ஸ்கள் எல்லாமே போட்டிருந்துருக்கீங்க. இப்படியான கமெண்ட்ஸ் போடுற ஒரு நபர்களுக்கு தான் நான் இந்த தினம் வந்து உங்களோட சில விஷயங்களை பேசப்படணும்னு சொன்ன விஷயத்தில் வந்து பிரதானமான விஷயம் வந்து இதுதான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்னென்னு சொன்னால், உங்களுக்கு புத்தி சொல்ல யாருமே இல்லையா அப்படி என்றெல்லாம் அநேகம் அநேகம் கமெண்ட்ஸ்கள் இருந்துச்சுது. அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களே நல்ல ஒரு ரசனை உள்ளவர்கள் நினைத்தான் பார்த்தால் இப்படியா இருக்குது என்று சொல்லிட்டு சுபாசன் சேருவன்னு சொல்லியே அப்படி எல்லாமே போட்டிருந்துக்குங்க. இப்போ நான் வந்து இன்றைய காணொலிக்கு முதல் காணொலியாக வந்து போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அன்பும் புரிந்துணர்வும் எங்கேயோ அங்கே வெற்றி வாழ்க்கை தானு சொல்லி. ஸோ அந்த வீடு வந்து சுபாஷ், அதாவது வந்து அஸ்திபேர கற்கள் போட்டதுலேருந்து இற்றை வரைக்கும் கட்டுறதில் நானாக காணிக்கன்னு சொல்லி ஒரு காலை நேரமோ, அநேகமாக காலை நேரம் போகிறது குறைவு, ஈவினிங் அதாவது வந்து மாலை நேரத்தில் தான் போவேன். ஸோ அங்கே போனால் தான் எனக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயமுமே வந்து உண்மைக்குமே எல்லாமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி வந்து சுபாஷ் தான் ஒவ்வொன்றையும் நன்றி தன்னுடைய ஒரு பிளானின் படி எல்லாமே நன்றி செய்தோன்னு இருக்கு. அன்றைய கூட இப்போ கடந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிக்கிற கட்டத்தில் கூட அதாவது வந்து டார்க் பிங்க் அடிச்சிட்டேன்னு நான் போய் பார்த்தது உண்மைக்குமே அது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ ஒரு புரிந்துணர்வுன்னு சொல்லியிருக்கேன் வந்து ஓகே, அவருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கும் பிடிச்சிருக்கணும்னா அது முழுமையான அர்த்தம். ஆனாலும் வந்து சில விஷயங்களை வந்து இதை ஏற்றுக்கொள்ளலாமே என்னாலே இருந்துச்சு சொன்னால், அந்த ஒரு அப்படி டாக் பிங்கா இருக்கும்போது இது எனக்கு போன உடனே அந்த ரூமுக்கால வெளியே ஓடி வரத்து வாங்கிட்டு அப்படியே கண்ணுக்கு எல்லாம் குத்துறேமேன்னு சொல்லி. ஸோ நான் அதை சொல்லி சுபாஷம் வந்து அதை அவாய்ட் பண்ணி வேற ஒரு கலரை அதை மாற்றி அப்படி இருந்துச்சு. அதே நேரம் வந்து அடுத்ததாக வந்து அந்த ஆர்டிஸ்ட் மோகனதாஸ் ஐயா ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு இப்படி சுவரில் எல்லாம் படம் வரையும் போது நான் ஒரு மாலை நேரத்தில் போகிறேன், போகத்தான் என்ன புதுசாக ஒரு ஐயா வேலை செய்துட்டு இருக்கிறாரு, அப்புறம் சுவரில் படங்கள் வரைகிறாரு என்றெல்லாம் சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு ஓகே அப்போ தான் எனக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால், சுபாஷ் என்னதுக்காக இப்படி நீங்கள் நினைக்கலாமே கணவன் மனைவி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கலந்துரையாடி இப்படியான விஷயத்த சேரல உண்டு. சுபாஷ் வந்து இந்த வீடு எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு சர்ப்ரைஸாக சேர் வந்து காணிக்க வரும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டுமே என்றதுக்காகத்தான் அவரும் செய்துட்டு இருக்கேன். நானும் காணிக்க போய் பார்த்த அளவில் எனக்கும் அதாவது வந்து ஃபுல் மனசோட வந்து எல்லாமே பிடிக்காட்டாலும் வந்து அவராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எஸ்எஸ்சி உலக்கால வந்து ஹெல்பிங் வீடியோ மட்டும்தான் போட்டுட்டு இருந்தேன். எல்லாமே அதை எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே கண்ணும் கருத்துமா நின்று தன்னுடைய திட்டத்தின்படி முழுமையான நேரத்தை செலவழித்து இப்படி தஞ்ச கண் பார்வையிலே ஒவ்வொரு வேலை திட்டமும் நடக்க வேணும் என்று சொன்னதுக்காமே அப்படி பார்த்து பார்த்து கட்டுற கூட என்ன சொல்கிறேன், ஆச மனைவியாக இருந்தாலும் நான் கூட எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காட்டாலும் வந்து அதை ஃபுல்லாக குறை சொல்கிற ஒரு தகுதி எனக்கே இல்லாமல் இருந்துச்சு. அவர் ஒவ்வொன்றையும் வந்து விருப்பத்தோட ஒரு ரசனையாக முழு மனதோட தானே செய்யும்போது நான் கூட சில விஷயம் எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் நான் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கு. அப்படி இருக்கும்போது கமெண்ட்ஸ்லையாக நீங்கள் இருந்துச்சுன்னா அவர் அதை செய்துட்டேன் ஓகே அப்படியான விஷயத்தையும் அவர் வந்து செய்துட்டார். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ எதிர்மறையான ஒரு கருத்தாக சொல்கிற நாடி சங்கடங்கள் தான் இருக்கும். ஸோ அப்போ ஆகவே அந்த பாருங்க, இன்னும் அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாத கடைசியில் தான் குடிபோடுறேன் ஒரு திட்டத்தின்படி இருக்கிறோம். ஆகவே வீடு இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படியான பேட் கமெண்ட்ஸ்களை போடுறது வந்து ஒரு மனசுக்கு சங்கடமாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, நானே நேற்று வந்து பார்க்கும்போது அப்போ தான் நினச்சேன் ஓகே நானே இதை பார்த்தோம் சுவாசம் பார்த்தா கவலைப்படுவார் என்று சொல்லி சொன்னால், அவர் விருப்பத்தின்படி ஒரு ரசனை அவருக்கு வந்து கொஞ்சம் அலங்காரங்கள் என்று சொன்னால் ரொம்ப பிடிக்கும் சொன்னால், அவங்க இந்த அம்மாவுக்கு கட்டி கொடுத்தாங்க வீட்டில் அதுலேயும் வந்து அவங்களை கேட் செய்தது கேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இவ்வளவு ஒரு நிறைய அலங்காரங்கள் தான் போட்டு தண்ணி செஞ்சுருக்காரு. அப்போ தான் அவங்கள அம்மா அம்மாவை புரிஞ்சு கொண்டா ஓகே தம்பிக்கு வந்து கொஞ்சம் கூட கலர்கள் பாவிச்சு ஒரு டிசைன்கள் பாவிச்சு செய்கிறதான வேலை திட்டங்கள் ரொம்ப பிடிக்கும் மட்டும். ஸோ அப்போ அதை நானும் புரிஞ்சு கொண்டு அவன் விருப்பத்து கம்மியாக நானும் அதை விட்டு கொடுத்து நல்ல ஒரு
சுவாசம் கனவு இல்லாமல்னு சொன்னதுக்குமே அப்படியே அந்த வீடு நல்ல ஒரு அழகான வீடாக உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ நேற்றைய தினம் வந்து இப்படியான கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கும் கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்தது. நான் வேதனைப்படுறதுமே அவருக்கு பார்த்தா கொஞ்சம் சங்கடங்களாக இருக்கும்னு. ஸோ ஆகவே வந்து விலத்திட்டங்கள் முடிஞ்சது, நீங்கள் எப்படியான கரன்சிகளை வந்து அவாய்ட் பண்ணலாம் என்றதை சொல்லிக்கொண்டு நான் மட்டுமில்லை நீங்கள் கூட அநேகம் அநேகம் பேர் வந்து அனுஷன் தம்பின் பதில் என்னன்னு சொல்லி நீண்ட நாட்களாக ஒரு தாகத்தோடு ஏங்கி இருந்த அன்புள்ளங்கள் வந்து நிறைய பேர் அப்படி நிறைய அன்புள்ளங்கள் வந்து ஏங்கி இருந்த உங்களுக்கு வந்து நேற்றைய தினம் உண்மைக்குமே எங்கள் அனுஷன் தம்பின்ற காணொளி வந்து பல பேருக்கு, அதாவது நீங்கள் யாராச்சும் சொல்லுங்க பாமா அழாமல் பார்த்த நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக எங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. யாருமே அந்த காணொளியை வந்து நீங்கள் அழாமல் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கூட உண்மைக்குமே ஒரு 18 நிமிஷ காணொளி தான் நேற்றைய தினம் பார்க்கும்போது என்ன சொல்ல, நீண்ட நாட்களாக நாங்களும் வந்து அனுஷன் ஒரு பதிலை, அதாவது எங்களுக்கு பதில் நாங்கள் என்ன அளவு நாங்கள் அறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் வந்து எனக்குள்ள ஒரு தாகமாக என்ன இருந்தேன்னு சொன்னால் அனுஷன் தம்பியை நாங்கள் எப்போ பார்க்க போகிறோம் என்ன தற்சமயம் வந்து உண்மைக்குமே நாங்கள் இந்த வீடு குடிபூதலை முடிக்காமல் எங்கேயுமே போகலாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆகவே வந்து ஒரு வாஞ்சியோட இருந்த கிட்டடியில் வந்து அனுஷயாக்கா போய் நேரடியாக பார்த்துட்டு வந்தவா. ஆகவே அவள் சொல்லும்போது எனக்குள்ளே சரியான வாஞ்சியாக இருந்துச்சு நான் வேறு எப்போ பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆகவே நேற்றைய தினம் உண்மைக்குமே பார்த்தது நான் அந்த, அதாவது என்ன சொல்கிறது, வீடியோ தொடக்கத்தில் இருந்து முடியும் வரைக்குமே சரியான ஒரு அழகையில் தான் காணொலியை பார்த்து கொண்டேன். அதே மாதிரி அநேகம் உள்ள பேர் நீங்கள் அதைத்தான் பார்த்து கொண்டிருப்பீங்க உண்மைக்குமே. அதாவது வந்து அனுஷன் சார்பாக நானும் அனுஷனுக்கு ஒரு அக்கா தானே, அவன் என்னை மெல்லாவியக்கா மெல்லாவியக்கான்னு சொல்லி வா நிறைய கூப்பிடுவான். அதே நேரம் வந்து தம்பிக்கு நானும் ஒரு செல்ல பேராக வச்சிருக்கேன், அதை வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்பல. என்ன சொன்னால் சப்போஸ் தம்பி இந்த காணொலியை பார்த்தா கூட ஆளுக்கு சில வேலை கொஞ்சம் கோபங்கள் வரலாம், ஏன்னா நான் அனுஷனுக்கு வச்சதான அந்த செல்ல பேரை எங்கன்ன ஃபேமிலிக்கு முன்னாலே நாங்கள் கூப்பிட்டா மெல்லாவியக்கா அடி வேண்ட போறேன்னு தான் சொல்லுவார். ஏன்னு சொன்னால் நான் அப்படி ஒரு பட்ட பேராக தான் வாய் நிறைய நானும் சொல்லி கூப்பிட்டு. ஸோ அப்படியான எல்லாம் இருந்து நேற்று அதே ஒரு ஃபீலோடு இருந்து நாங்கள் அந்த காணொலியை பார்க்கும்போது நீங்களே கேட்டிருப்பீங்க அந்த வாய்ஸ் ஆஃப் அனுஷன் என்று சொன்னாலே அவனுடைய ஸ்பெஷலே வந்து வாய்ஸ் தானே, அந்த வாய்ஸே கொஞ்சம் மங்கி இவ்வளோ ஒரு டல்லான நிலையில தான் நான் அந்த காணொலியை போட்டிருப்பேன். எல்லா அன்புள்ளங்களுமே இந்த, அதாவது வந்து தம்பின மருத்துவ செலவுக்கு உதவியை செய்ய வேணும்னு உண்மைக்குமே அவனுக்கும் ஒரு அக்கா சார்பாக நானும் கேட்டுக்கொள்வது. நேற்றைய தினம் அவர் வந்து அந்த காணொலியிலே தன்னுடைய நம்பரை வந்து தெரியப்படுத்திருக்கார். கண்டிப்பாக வந்து நீங்கள் பர்சனலாக கதைக்கிறவங்களுக்கு தெரியும், அதாவது வந்து நாளாந்தம் அதாவது கொழும்புக்கு தான் அவர்கிட்ட ரீட்மே நடந்துகிட்டு, ஆகவே எவ்வளோ செலவுன்னு சொல்லி அனுஷன் தம்பி வந்து நேற்றைய தினம் காணொலியில் நம்பர் அதை சொல்லியிருந்தார். ஹாஸ்பிட்டல் தேவை என்று சொல்லுவாங்க பண செலவுகளை அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அழுத்தி அந்த மாதிரி உதவி திட்டத்தை வந்து கேட்கல, சொல்லியிருந்தார் தான், ஆனால் அது ஒரு அழுத்தியாக கேட்கல பண உதவியை. உண்மைக்குமே அந்த வீடியோ பார்த்த அன்புள்ளங்கள் வந்து நீங்கள் அனுஷனுக்கும் வந்து பண உதவி செய்ய வேணும்னு ஒரு அக்கா சார்பாக நானும் கேட்டுக்கொண்டு மிகவும் கவலையாக இருந்தது. எல்லாருமே வந்து அனுஷன் தம்பிக்கு வந்து மனதார ப்ரே பண்ணுவோம், உங்களால் அவ்வளவுதான் முடியும் என்னென்னு சொன்ன அவர் சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால் இது கடவுளோட விதியோ அல்லது மனுஷன்ற சதியோ எதுன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலை என்று சொல்லி இருந்தாலும் வந்து அவர் அந்த காணொலியை நாங்களும் வந்து உன்னிப்பாக பார்த்தா கடவுளோட விதியோ அல்லது மனுஷன்ற சதியோன்னு அந்த காணொலியில் பார்க்குற அன்புள்ளங்கள் நீங்களும் பார்த்து நாங்களும் எப்படி பார்த்து முடிவு செய்திருந்தோம் அதே மாதிரி நீங்களும் பார்த்த முடியுங்க. எது எப்படியோ இருந்தாலும் அனுஷன் தம்பி சொன்னதுக்காமே என்ன சொல்கிறது வந்து அவர் செய்த நன்மையை அவரை காப்பாற்றுமென்று சொன்னது நம்பிக்கையோடு இருக்கிறார், அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு தர்மம் நிலை காக்குமென்று சொன்னதுக்காமையும் கண்டிப்பாக வந்து அவர் மறுபடியும் வந்து அந்த ஒரு எனர்ஜி, அதாவது வந்து சம்பவங்கள் எப்படி வேணும் அனுஷன் தம்பி என்று கதைக்க வந்துட்டாலே கதையில் அவ்வளோ ஒரு ஸ்டெடி இருக்கும், கதைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்தாலே நேரம் போகிற தெரியும். அம்லியமாக இருந்த தம்பி நேற்றைய தினம் எப்படி நிலைமையில் இருந்தார் என்பது உங்களுக்கும் தெரியும். மேற அதிகமாவோட கதைக்கும் போதும் சரியாக ஃபீல் பண்ணி தான் கதைப்பாள், அது அது சரி ஃபீலிங்ஸ் அது இல்லாமல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எனக்கு நிறைய ஃபோட்டோக்கள் ரதியம்மா அனுப்பியிருந்தா, அது என்ன ஃபோட்டோக்கள்னு சொன்னால் அனுஷன் தம்பிக்காக சில நேர்த்திகள் எல்லாம் செஞ்சு அதாவது பாயாசம் எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு கோயிலில் வந்து காட்சி கொடுத்து இப்படியான கோயில் பரிகாரங்களும் என்றளவு செய்து கொண்டு, அதாவது என்ன சொல்ல தெய்வ வழிபாடும் நடக்குது, அதே நேரம் வந்து மிக ரீதியான செயல்திட்டங்கள் நடந்து வந்தான் இருக்குது. இது எல்லா எது எப்படியோ கண்டிப்பாக வந்து நல்ல எப்பவுமே நல்லதான் நடக்குது.
கடவுள் கைவிடவே மாட்டார். அநேகம் அநேகம் பேட்டு உயர துடைச்சவர் அனுஷன் தம்பி. ஆகவே அவருக்கு ஒரு நாளும் இப்ப பாக்குற சூழ்நிலையை பார்த்தா கட்டு போனதாக இருக்கும். ஆனா என்ன சொல்றது, துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்றதுக்காமையா கண்டிப்பாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். மறுபடியும் அனுஷன் தம்பி நல்லொரு ஸ்டெடியா துல்லியமாக நாங்கள் எப்படி பார்த்தோமோ அதே நிலைமைக்கு வருவார்ன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நான் எப்படி இதை ஃபீல் பண்ணிருந்தோம் அதே மாதிரி இதை அனுஷன் தம்பி நினைத்திருந்தேன். காணொலியை பார்த்தான அனுஷனுக்கு ஒரு அக்காவா தங்கச்சியாவா அம்மாவா அண்ணனா அப்படி பல பல உறவுகள் இருப்பீங்க. எல்லாருமே வந்து நல்ல ஒரு மனசார நல்ல உள்ளத்தோட வந்து அந்த இறைவனை பிரார்த்தித்து அவருக்கு நல்ல ஒரு சுகம் கிடைச்சி விடுதலை அடைவதுதான். நாங்கள் பிரார்த்தித்து கொண்டு அதே நேரம் வந்து அனுஷன் தம்பிக்கும் கண்டிப்பாக எல்லாரும் வந்து அவருடைய ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் வந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் உதவ வேண்டும்னு கேட்டுக்கொண்டு நானும் வந்து இந்த காணொலியை ஒரு மன நிறைவோட முடித்து கொள்ள போறேன். நல்லவனுக்கு மரணம் கூட மறுபரிசீலனை செய்யும் என்று சொல்லி, ஸோ அப்ப மரணம் கூட ஒரு மறுபிறப்பா வரும் என்று சொல்லி இருக்கேங்க. அனுஷன் தம்பிக்கு எல்லாமே நல்லதாத்தான் இனி அவற்றை வாழ்க்கையில நடக்கும் என்று சொன்ன அவர் நேற்றைய தினம் அப்படி ஒரு காணொளி போட்டிருக்கிறாரு. அநேகம் அநேகம் உள்ளங்கள் வந்து அவரை நேசிக்கிறதான உள்ளங்களா இருக்கும் போது எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நானும் இந்த காணொலியை முடித்து கொள்ள போறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சேரும். பாய்.